அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் 1000 உரிமை தொகை முதல் மாத தொகை எப்போது கிடைக்கும்? வெளியான முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டை குடும்ப தலைவி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக குடும்ப தலைவர்களுக்கு குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 எப்போது கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் கட்டமாக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள் அனைத்து நபர்களுக்கும் கட்டாயம் செப்டம்பர் மாதத்திற்கான ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று இந்த உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த நபர்கள் 1,75,00,000 பேரில் 75,00,000 பேர் நீக்கப்பட்டு 1,00,000 பேருக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது குறிப்பிட்ட நபர்கள் இதில் தகுதியற்ற நபர்களாக இருப்பார்கள், அந்த நபர்களுக்கு கட்டாயம் கிடைக்காது. அதே போன்று 1,00,000 நபர்களுக்கு கட்டாயம் இந்த ரூபாய் 1000 உரிமை தொகை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் அதாவது 5 நாட்களில் அனைவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த ரூபாய் 1000 உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரூபாய் 1000 கொண்டு சேர்க்கப்படும், மற்றவர்களுக்கு கட்டாயம் கிடைக்காது. உங்களோட மொபைலில் உங்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். அதே போன்று உங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்து இருந்தால் மீண்டும் உங்களுக்கு மெசேஜ் நிராகரிக்கப்பட்டது இல்லை பெறப்பட்டது வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெறப்பட்டது வந்ததுன்னா அனைவருக்குமே கட்டாயம் கொடுக்கப்படும். நிராகரிக்கப்பட்டுள்ளது வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது. அதன்படி முகாம்களில் விண்ணப்பங்களை கொடுத்தவர்கள் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு பணிகள் முடிந்து வருகின்றன. தேர்வானவர்கள் பெயர்கள் தற்போது லிஸ்டில் கணினி மூலம் பதிவேற்றப்பட்டு வருகிறது. இதில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அதை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் அது நிராகரிக்கப்படுகிறது என்றால் அதை மறுபரிசீலனை செய்ய மேல்முறையீடு செய்ய முடியும்.